சமீபத்திலே வெளிவந்த பம்பர் திரைப்படத்தை இன்று பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம் சில நல்ல நியாயங்களை நீதிகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கிறது. ஒரு நேர்மையான வாழ்வு என்பது என்றைக்கும் பலனளிக்கக்கூடியது என்கிற படிப்பினை காட்டக்கூடிய முறையில் ஒரு நல்ல திரைப்படமாக அந்த திரைப்படத்தை அமைத்திருக்கிறார்கள். அதனுடைய தயாரிப்பாளர் தியாகராஜன், அதேபோல் அதனுடைய இயக்குனர் திரு செல்வகுமார் உள்ளிட்ட அவர்களெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை போதிக்கக்கூடிய வகையில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். கேரள அரசாங்கம் லாட்டரி சீட்டை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே லாட்டரி சீட் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இப்படிப்பட்ட லாட்டரி வியாபாரத்தில் வருகிற ஒரு பகுதி பணத்தை அரசாங்கம் நல்ல திட்டங்களுக்கு செலவழிக்கக்கூடிய கருத்தும் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நடக்கிற இடத்துல அது நல்ல பயன்களுக்கும் பயன்படுதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த வகை அந்த ஒரு நல்ல அந்த ஒரு கருப்பொருளை அடிப்படையாக வைத்து ஒரு நேர்மையாக இருக்க வேணும் என்கிற இதை எடுத்து சொல்லி, அதே போல் மதங்களை கடந்து நேர்மையும் நியாயங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நல்ல முறையில் எளிய முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல முறையில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை தயாரித்திருக்கிற இயக்குனர் அவர்களுக்கும், அதே போல் தயாரித்திருக்கிற தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு திரையுலகத்தில் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் மிக அதிகமான செலவழித்து, பல நூறு கோடி ரூபாய் செலவழித்து, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டமைப்போடு நடத்தினால்தான் திரைப்படங்கள் ஓட முடியும் என்கிற நிலை நிலவுகிறது. ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இப்படி சாதாரண அடித்தட்டில் இருக்கிறவர்கள் தயாரிக்கக்கூடிய இப்படிப்பட்ட திரைப்படங்களை தயாரிப்பது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட படங்களுக்கு மக்கள் ஆதரவளிப்பதோடு திரையரங்குகள் இதற்கான வாய்ப்பினை அளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரியான படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்கவில்லை, அல்லது நல்ல நேரத்தில் திரையரங்குகள் கிடைக்கவில்லை என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே சேர வேண்டுமானால் பரவலான அளவுக்கு மக்கள் இதை பெரும்பகுதியான மக்கள் இதை பார்க்க வேண்டும், இதை ரசிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த படம் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் நடத்திருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டிலே மட்டுமல்லாமல் கேரளத்திலேயும் இது நல்ல முறையில் பார்வையாளர்களை பார்க்க வைக்கிற நிலைமை என்பது ஏற்படும். அதிலேயும் ஒரு இஸ்லாமிய கதாநாயகனாக இருக்கிற இஸ்லாமியர் ஒரு லாட்டரி சீட்டு விற்பனை போன்ற தொழிலை செய்வது என்பது இங்கே ஒரு அதிசயமானதாக இருக்கலாம். கேரளாவில் அது வழக்கமாக நடக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் நல்ல வாய்ப்பு கிடைக்கிற போது கூட கடைசி வரைக்கும் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். அது எந்த மதம் என்பதல்ல, மனிதர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை நல்ல முறையில் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே மனிதர்கள் மதத்தை நேசித்தாலும் கூட எல்லா மதங்களும் அவர்கள் சொல்வதை போல எல்லா மதங்களும் ஒன்றுதான், எல்லா மத மக்களும் சமூகம் சுமூகமாக தமிழ் மலையாளம் என்கிற பாகுபாடு இல்லாமல், மதம் என்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் நாம் இணைந்து நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட கருத்தையும் இந்த படம் என்பது எடுத்து சொல்லியிருக்கிறது. தூத்துக்குடியிலே மையப்பட்டு எடுத்திருக்கிற காரணத்தினால் அந்த தூத்துக்குடியினுடைய மொழி வாசனை என்பது உள்பட ஒரு கவர்ந்தெழுக்கிற முறையில் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக வார்த்தைகளை பயன்படுத்துவது, அந்த தூத்துக்குடியிலேயே இருந்து வாழ்ந்து பழகியவர் பேசுகிற அந்த மொழி, அந்த நடைமுறை பாவனைகள், அதே போல் கேரளாவுக்கு செல்கிற போது அங்கே நடைமுறை பாவனைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதாக அமைந்திருப்பது ஒரு நல்ல நிகழ்வு என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையிலே படத்தை தயாரித்திருக்கிற தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற நடிகர்களுக்கும் அந்த மற்ற பணியாற்றி இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய சார்பில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சார், இந்த படம் மினிஸ்டர் வீட்டில் இருந்து ரைடு நடந்துட்டு இருக்கு சார், அது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பதெல்லாம் ரொம்ப ஒரு அத்துமீறல் நடவடிக்கை. நாம சொல்றது என்னன்னா,
இவங்க ஏதோ ஊழல் செய்து விட்டார்கள், வழக்கு நிலவில் இருக்கு, ஆகவே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஊழலை எதிர்த்த நடவடிக்கைங்கிற மாதிரி அதை காட்ட பார்க்குறாங்க. ஆனால் இது ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஆனாலும் சரி, இப்பொழுது இருக்கிற பொன்முடி ஆனாலும் சரி, அவருக்கு மேலே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அந்த நீதிமன்றம் முறையான விசாரணை நடத்தி முறையான தீர்ப்பு என்பது வழங்கத்தான் போகிறாங்க. அதுக்கு இடையில் இவங்க வந்து அதை உள்ள நுழைஞ்சி இப்படி அதிரடியாக அவங்கள ரெய்டு பண்ணுறது, அதிரடியாக கைது பண்ணுறதெல்லாம் எதற்கு என்கிற கேள்வி என்று பார்த்தால், இது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்று பார்க்க முடியாது. இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. எதிர்க்கட்சிகளை சீர்குலைக்க வேண்டும், உருவாகி வரக்கூடிய எதிர்க்கட்சி ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்கிற அரசியல் நோக்கத்தோடு செய்யப்படுவது என்பதை தான் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ தூரம் ஊழலை பற்றி சொல்கிறவங்க இப்போ வந்து பிரான்சுக்கு போயிட்டு வந்தபோது ரஃபேல் விமானம் வாங்கினதில் ஏற்கனவே ஊழல் நடந்திருக்குன்னு இன்னமும் விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அங்கே இருக்கிற அரசாங்கம் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறாங்க, நீங்கள் இந்த விசாரணைக்கு உங்கள் அரசாங்கத்தை ஒத்துழைக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த விசாரணைக்கு மோடி அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டியதானே, அவங்க கேட்குற எல்லா தரவுகளையும் கொடுக்க வேண்டியதானே. ஆகவே அவங்க பேரில் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அங்கே அமலாக்கத்துறை போகாது, அங்கே வந்து வேறு யாரும் போக மாட்டாங்க. வேறு யார் பேர்லையாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வீட்டில் தூக்கி தான் அமலாக்கத்துறை போவோம்னா அது என்ன நியாயம் என்பதான் நான் கேட்க விரும்புகிறேன். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த போக்கு வந்து ஏற்புடையதே அல்ல. விசாரணை வழக்கு இருக்கிறவங்க விசாரிக்கட்டும், வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கட்டும். இவங்க வேணால் நீதிமன்றத்தில் போய் இவங்க தரப்பு அரசு தரப்பு அமலாக்கத்துறை கூட நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை வைக்கட்டும். அதில் என்ன முடிவு வருதோ வந்துட்டு போட்டோம். அதுக்காக இவங்க போய் ரெய்டு அது ஏற்கனவே 11 வருஷமாக நடக்கிற அந்த வழக்கில் வந்து 10 வருஷத்துக்கு மேலே நடக்கிற அந்த வழக்கில் போய் இப்போ என்ன ரெய்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதாவது இல்லைங்க, இது அந்த அங்கே என்ன நடந்ததுங்கிறத பற்றிலாம் எனக்கு சரியாக தெரியாது. அவங்க ரெய்டுக்கு அங்கே ரெய்டு நடக்கிற போது அமைச்சர் என்ன சொன்னார், பீரோ பூட்டி இருந்ததா பீரோ திறந்துருந்ததானா நாம் நேரடியாக பார்க்கல. அமலாக்கத்துறை சொல்றதை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் எந்த இதையும் சொல்ல விரும்பலை. இது எல்லா செய்தியுமே அமலாக்கத்துறையின் மூலமாக சொல்லப்படுகிறது தானே தவிர, அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்க மத்திய பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்போடு நடக்கிற அந்த வீட்டில் என்ன ரெய்டு நடக்குது, எங்கே பூரை பூட்டி இருக்குது, பீரோ திறந்துருக்கு, சாவி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அது பேரில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. சார், இப்போ நல்ல திரைப்படங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. ஒரு பிரபலங்கள் நடித்த படங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி இருக்கும் கொடுத்து அரசியல் தலைவர்கள் இருந்தால் அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் படமே தியேட்டரை கொடுத்து பண்ணுறாங்களே சொல்கிறாங்க சார். உண்மையாக இல்லை, அதெல்லாம் தவறுங்க. திரையுலகத்தில் வந்து திரையுலகம் அது சுதந்திரமாக செயல்படணும், எல்லா இவருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கணும். இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய படங்களை தயாரிக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, சிறிய படங்களை தயாரிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. அப்படின்னா தொழிலில் வந்து சில பேர் மட்டும்தானே இருப்பாங்க, சில பேர் கொடி கட்டி பறப்பாங்க, மீதியெல்லாம் சும்மா அதில் வந்து அடித்தட்டில் இருப்பாங்கன்னா அது நியாயமே இல்லையே. ஆகவே யாராக இருந்தாலும் திரை உலகத்தில் வந்து அரசியல் தலையீடுகளோ அரசினுடைய தலையீடுகளோ அல்லது அரசியல் செல்வாக்குள்ளவர்களோ ஆதிக்கம் செலுத்துவது என்பது ஏற்புடையதே அல்ல. இன்னைக்கு இருக்கிற திரையுலகத்துல வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி ஏற்கனவே நீண்ட காலமாகவே இந்த நிலைமை என்பது இருக்கு. அது வந்து அது இந்த படமா இன்னொரு படமா நான் சொல்ல விரும்பலை. பொதுவாகவே இந்த மாதிரி புதியவர்கள் நல்ல படங்களை எடுக்கிற போது அந்த படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதும் அந்த படங்களை ஓட வைக்கிறதும் அதில் அந்த திரையுலகத்தில் இருக்கிற அந்த போட்டா போட்டியில் அந்த சாதாரணவர்கள் அந்த நெருக்கடிக்கு ஆளாக்குற நிலைமை என்பது இருக்குது. அது இருக்கக்கூடாது, அது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று தான் அவர் புரிந்து சொல்லுவார். இல்லை அது தனியாக விவாதிக்கலாம். அது இப்போ இந்த நேரத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது தனியாக இன்னொரு நாளைக்கு விவாதிக்கலாம். செல்வகுமார் இயக்கத்தில் தியாகராஜனுடைய தயாரிப்பில் வெற்றி, ஹரிஷ் பேரடி போன்றவர்கள் நடித்திருக்கக்கூடிய
இந்த பம்பர் சினிப்படம், இந்த பம்பர் திரைப்படம் தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு திரைப்படமாக வந்திருக்கிறது. அறமா பணமா என்கிற கேள்வியை இந்த படம் எழுப்பி அறத்தின் பக்கம் நிற்பதாக இந்த படத்தின் இந்த படம் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது ஒரு பாப்புலரான ஒரு செய்தியாக, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு செய்தியாக, ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்பாக இந்த படம் தமிழில் வந்திருக்கிறது. இந்த பம்பர் படம் இந்த மாதிரியான ஒரு அலைகளோடும் ஒரு செய்தியோடும் எல்லோரும் பார்க்கக்கூடிய தன்மையிலும் வந்துடக்கூடிய என்பது தமிழ் சினிமாவினுடைய ஒரு அடுத்த ஒரு பரிமாணத்தை காட்டுவதாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டுடைய அனைத்து ரசிகர்களும் பார்த்து ஆதரிக்கும்படி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக நான் அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றேன். தியாகராஜன் அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய பம்பர் திரைப்படம் என்பது இன்றைய காலத்து கட்டத்திற்கு தேவையான ஒரு திரைப்படம். திரைப்படத்திலே ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் வறுமையான ஒரு நிலைமையிலும் நேர்மையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு படமாக வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு மக்கள் மத்தியிலே பார்க்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக நல்லிணக்கத்தை மதம் கடந்து ஜாதி கடந்து ஒரு அறத்தை பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக படைத்திருக்கிறார். இதை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா மக்களும் இதை கண்டு இதில் வாழ்வியல் பாடமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ராஹிம், மனிதனை ஜனநாயக கட்சி மாநில செயலாளர்.